வணக்கங்க. நம்ம மாடி தோட்டத்தில் வெண்டைக்காய் செடி வந்து வளர்த்துக்கிட்ருக்கேன் பாருங்கள். நம்ம வந்து பாசி பயிர் வந்து போட்டு எடுத்து காமிச்சேன் பார்த்தீங்களா, இந்த இதுக்குள்ளே தான் இருந்துச்சு. குட்டி குட்டியாக வந்து வெண்டைக்காய் செடி வளர்ந்துக்கிட்டு இருந்துச்சு. பாசி பயிர் அறுவடை பண்ணி முடித்தோடனே இதில் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது பாருங்கள். அறுவடை பண்ணி இது ரெண்டாவது தலை, மொதல் நம்ம அறுவடை பண்ணி காமிச்சோம் பார்த்தீங்களா. திரும்ப திரும்ப வந்து இது வந்து பூக்கள் பூத்து நமக்கு வந்து பயிர் கிடச்சிட்டே இருக்கும். அதோட இந்த மாதிரி குட்டியாக இருந்துச்சு வெண்டைக்காய் செடி. இப்போ வந்து வெண்டைக்காய் செடி வளரமோ பாசி பயிர் லேசாக வாடி இருந்துச்சுன்னா அப்படியே நான் எடுத்துருவேன். இதோட வந்து மண்ணும் பாருங்கள், நம்ம வந்து குப்பை இதெல்லாம் போடாமல் சுத்தமாக வச்சுக்கணும். அப்போ தான் வந்து வேர்பூச்சி தாக்குதல் வந்து இல்லாமல் வரும். வெண்டைக்காயில் வந்து அதிக வந்து வெள்ளைப்பூச்சி தான் வரும் பாருங்கள். அப்பப்போ நம்ம வந்து 3RS கரைசல் இருக்குது பார்த்திங்களா, அது கொடுக்கணும். இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் அதை வந்து பேஸ்ட் பண்ணி தண்ணியில் கரைச்சி நம்ம தெளிச்சுட்டு வரணும். அதோடு வந்து இந்த பூக்கள் பிஞ்சுக்கெல்லாம் இருந்துச்சுனாக்கும் பெருங்காய கரைசல் செய்யலாம். அங்கே பாருங்கள், இதை வந்து நம்ம கையிலே எடுத்து விட்டலாம், இல்லாட்டி தண்ணி வந்து அடிச்சு விட்டோம்னா விழுந்துடும். வெள்ளைப்பூச்சியில் வந்து நம்ம கழுவி விட்டாலே போயிடும் பாருங்கள். ஸ்டார்டிங்கில் நம்ம கவனிக்கணும், இல்லாட்டி வந்து காய் வந்து வரவிடாது. நம்ம மருந்து இல்லாத காய்கறி சாப்பிடணும்னா இது மாதிரி கொஞ்சம் தொந்தரவு அதிகமாகவே இருக்கும், அதை நம்ம பார்த்துக்கணும். இது மாதிரி இலைகள்லாம் நம்ம கட் பண்ணிட்டோம்னாக்கும் இந்த பூச்சி தாக்குதல் வந்து அடுத்த செடிக்கு வளராது பாருங்கள், அதையும் பார்த்துக்கணும். ஆனால் வெண்டைக்காய் செடி நமக்கு இருந்துச்சுனாக்கும் 6 மாதத்துக்கு மேலே கூட நமக்கு காய்கள் வந்து வச்சுக்கிட்டே இருக்கும் பாருங்கள். ஒரு 10 செடிக்கிட்ட வச்சுருக்கேன் மாடியில். பூச்சி தாக்குதல் மட்டும் இல்லைன்னா நமக்கு தொடர்ந்து வந்து வாரத்துக்கு 2 நாள் நம்ம பொரியல் வைக்கவோ குழம்பு வைக்கவோ நமக்கு வந்து வெண்டைக்காய் கிடச்சிக்கிட்டே இருக்கும் பாருங்கள். நான் ஏற்கனவே வளர்த்துருக்கேன். இந்த வருஷம் வந்து வெண்டைக்காய் செடி வந்து கொஞ்சம் நிறையாவே வச்சுட்டேன் பாருங்கள். விதை போட்டு விட்டுருந்தேன், எல்லாமே முளைச்சிருச்சு. பூச்சி தாக்குதலில் குறைச்சி விட்டுட்டோம்னாக்கும் நமக்கு வந்து நல்லாயிருக்கு. இது மாதிரி இருக்கும்போது நம்ம தண்ணி வச்சு அடைச்சி விட்டோம்னாக்கும் இந்த பூச்சி தாக்குதல்லாம் போயிடும். பிஞ்சுகள் காய் காய்ச்சிச்சுனாக்கு நான் அப்போ வீடியோ போடுறேங்க. இவ்வளோதாங்க வெண்டைக்காய் செடி வந்து நம்ம மாடி தோட்டத்தில் பராமரிப்பு. பராமரிப்புலாம் அதிகமாக இல்லை, பூச்சி தாக்குதலை மட்டும் கட்டுப்படுத்திட்டாலே போதும் பாருங்கள். தேங்க்யூங்க.